இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 32 அதிகாரம் 15 வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலக பிரகாரமாக ஆண்டவர் மழையை பெய் வைக்கின்ற பொழுது புல் பூண்டுகள் முளைத்து வருகிற காட்சியை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை மழை பெய்கின்ற பொழுது விவசாயிகள் பயிரிடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். அப்படியே வேதம் சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் ஒரு புதுவிதமான ஒரு மாற்றத்தை காண்கிறோம். நம்முடைய வனாந்தரமான அனுபவம், நம்முடைய ஒன்றுமில்லாத அனுபவத்திலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். ஒருவேளை நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:2 வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, த ஸ்பிரிட் ஆஃப் காட் மூவ்ட் அப்பான் த ஃபேஸ் ஆஃப் த வாட்டர், தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார், சகலமும் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Till the spirit is poured upon us from on high. ஒருவேளை உன்னதத்திலிருந்து ஆவி நம்மில் ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் ஒரு மாற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு உயர்வை, ஒரு செழிப்பை காண்கிறோம் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. யோவான் 4:24 வாசிக்கின்ற பொழுது, God is spirit and his worshipper must worship in spirit and truth. கர்த்தரே ஆவியானவர் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. 2 Corinthians 8:17 நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 2 Corinthians 3:17 நாம் வாசிக்கின்ற பொழுது, த லார்ட் இஸ் த ஸ்பிரிட் அண்ட் வேர் த ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் இஸ் தேர் இஸ் ஃப்ரீடம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர், அது உன்னதத்தின் ஆவியானவர் நம்மீது ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் விடுதலையின் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம், மகிழ்ச்சியின் வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம், சந்தோஷம் நிறைந்தவர்களாக காணப்படுகிறோம். இன்னும் Romans 8:9 நாம் வாசிக்கின்ற பொழுது, எனி ஒன் ஹூ டஸ் நாட் ஹாவ் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் ஹூ டஸ் நாட் பிலாங்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வறுமையாய் காணப்படலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பலமுறை தோற்றுப்போன ஒரு நபராய் காணப்படலாம், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ பலமுறை முயற்சி செய்து சோர்ந்து போன ஒரு நபராய் காணப்படலாம், அல்லது உன்னுடையவர்கள் உன்னை ஒதுக்கி தள்ளின ஒரு சூழ்நிலையிலே காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னதத்திலிருந்து ஆவி நம்மில் ஊற்றப்படும் மட்டும் அப்படி இருக்கும். உன்னதத்தின் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய விடுதலை, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வெறுமையை எடுத்து போட்டு நிறைவை உண்டு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த அனுபவத்திலே அவர் இன்னும் அதிகமான நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நாம் இந்த கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது சகலவற்றிலும் நீங்கள் அவராலே நடத்தப்படுகிறீர்கள், அவராலே ஆலோசனையை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள், அவராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். நேசிகர் நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம், வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம், பலப்படுத்தும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உன்னதத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இவர்களுக்கு அதிகமாய் உதவி செய்வீராக. அப்படி உன்னதத்தின் ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற பொழுது ஒரு மாற்றத்தை உண்டாக்குகிறீர், வெறுமை எடுத்து போடுகிறீர். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும். உண்மையிலேயே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பியர்களும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன்.